வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஒர்க்கு டைம், அதனால் டைம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். துபாயில் ரெண்டு நாளாக சரியான மழை. அந்த மழையில் பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தண்ணி. அந்த பஸ்ஸு பார்த்தீங்களா, அந்த மழையில் மாட்டிக்கிட்டு இருக்கத. வீடியோ இதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ மழை பெய்யுறது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்களுக்கு எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரியான மழை, ரோடே ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. அதனால் வண்டியில் போகிறப்ப எடுத்தது. வண்டியிலையும் ரொம்ப டிராஃபிக், மெதுவாக தான் போக முடியும். அதனால தான் நல்லா வாய்ப்பு கிடச்சிச்சு, வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ தண்ணின்னு பாருங்களேன் ரோட்டில். நம்ம ஊரில் எப்படி குளங்குட்டையெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சின்னா ஃபுல்லாகுமோ, அதுமாரி இங்கே பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ தண்ணி கிடக்குன்ட்டு. அதுலேயே அலையெல்லாம் வருது பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வெளிநாட்டில் இதான் ஃபஸ்ட்டு. அந்த துபாயில் இவ்வளோ மழை பெஞ்சதுன்னா இதான் நான் பார்த்து 7 வருஷத்தில் இதான் ஃபஸ்ட் டைம். எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். வண்டியே அவ்வளோ மெதுவாக தான் போக முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் காமிச்சிருக்கேன். பகலில் ராத்திரி எடுத்த எல்லா வீடியோவும் நான் காமிச்சிருக்கேன். எப்படி தண்ணியும் அங்கேருந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுறாங்க, எப்படி டேங்கர் வச்சு எப்படி எடுக்கிறாங்கன்னு அதுவும் காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற எல்லோரும் பாருங்கள். அதேமாரி ஊரில் இருக்கவங்க எல்லோரும் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி. நம்ம ஊரில் மழை பெஞ்சதுன்னா எப்படி தண்ணி இருக்குமோ அதுமாரி தான் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஆதரவை கொடுங்க. இது வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ எடுத்தது. அது இல்லாமல் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதும் அந்த வீடியோ நான் ரெண்டையும் இணைச்சிருக்கேன். இணைச்சி ஃபுல்லாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக தண்ணி தான். ரோட்டில் கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்தது, ஆனால் அப்பையும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது அப்படியே பகலில் வர்றப்போ எடுத்தது. ரோட்டில் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி தான். ரெண்டு நாளில் துபாயில் சரியான மழை, ஃபுல் தண்ணி தான். எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படியெல்லாம் ரோட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி. தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது இருக்குது. வண்டியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சேனலை பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வெளிநாட்டிலையும் மழை பெஞ்சிச்சின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வண்டியில் போகிறப்ப பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஃபுல்லாக தண்ணி தான். பார்க்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா துபாயில் மழை பெய்யறதே கஷ்டம், ஆனால் இந்த 3 நாள் சரியான மழை, ஃபுல்லாக மழை. ரோட்டில் பாருங்கள் எப்படி காமிச்சிருக்கேன்னு. ஃபுல்லாக அப்படியே எவ்வளோ மெதுவாக வண்டி டிராஃபிக்கில் போயிட்டுருக்கு. கிளாஸெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக தண்ணி தான். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வண்டியும் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வீடியோவில் கிளியராக இல்லைன்னா மழை தண்ணி ஊற்றி ஊற்றி கிளாஸ் ஃபுல்லாக அழுக்காக இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ ஓரளவு தான் தெரியும். ஃபுல்லாக தெரியாது. வெயிலில் எடுக்கிற மாரி அளவுக்கு தெரியாது. ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் இன்றைக்கி நடக்க வேண்டியிருந்துச்சு. அந்த மேட்ச்சும் இன்றைக்கி நடக்காமல் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை நான் கடைசியில் காமிச்சிருக்கேன் அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டை. பாருங்கள், பார்த்துட்டு எல்லாரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.